நம்பர் வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். நேத்து அவங்க ரெண்டு பேருமே கார்ல கிஸ் பண்ணிக்கிட்டத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வாங்க இன்னைக்கான எபிசோட் 4ல பார்க்கலாம். நம்ம அதை முடிச்சு பாக்குறா, ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது இந்த இடம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப வேக வேகமா அவளோட செப்பலை போட்டுட்டு கிளம்புவா. இப்ப கரெக்டா விஜய் வந்துடுறான். இவ பதட்டமா இருக்கிறத பாத்துட்டு அப்படியே அமைதியா போறான். இவளை பார்த்தது செம்ம ஷாக் ஆகுறா. ஐயோ, ஏதாவது நைட்டு நடந்தது கேட்பாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப ஹீரோ மெதுவா, உனக்கு நிஜமாவே ஃபியூச்சர்லாம் ஞாபகத்துக்கு வருமா? அப்பனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறான். ஹீரோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நம்ம என்ன பேசி தொலைஞ்சோடனே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. யோசிச்சு யோசிச்சு பாக்குறா, அவளுக்கு ஞாபகமே வரல. ஹீரோயின் அப்படியே அதிதி வாயவே பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது பேசுவா அப்படின்னு. ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அவ என்னெல்லாம் பேசினாலும் ஞாபகத்துக்கு வருது. யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல சார், அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான். நிஜமாலுமே நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல இல்ல, இதெல்லாம் நானே சரி பண்ணி நிஜமாவே உனக்கு ஃபியூச்சர்ல எல்லாமே நடக்குதா? உன்னோட ஃபியூச்சர்ல என்னைய பார்த்த நம்ம ரெண்டு பேருமா இருந்தோம் அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம், சரி ஓகே, கிஸ் பண்ணா உனக்கு ஃபியூச்சர் வரும்னு சொல்ற, அப்ப நேத்து நைட்டு நம்ம கார்ல பண்ணோமே, அப்ப உனக்கு என்ன தோணுச்சு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் யோசிக்கிறா, அவ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தனால அவளுக்கு ஞாபகமே வரல. யோசிச்சு யோசிச்சு பாக்குறா, சாரி சார், நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தனால எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் ஏதும் பேசாம அமைதியா இருக்கான். இப்ப கரெக்டா அவங்க பேசிட்டு இருக்க நேரம் இந்த இடத்துக்கு டைரக்டர் வராங்க. இத பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி முகமே சின்னதா போயிருது. இத நம்ம ஹீரோ விஜய் கவனிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு தோணுது. அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டே இருக்காங்க. டைரக்டருக்கு புரிஞ்சிருது, ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒருவேளை ரெண்டு பேரும் டேட் பண்றாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம விஜயும் அதித்தியும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து டாக்டர் வரத பார்த்துட்டு, ஐயோ அதித்திய பாத்திரக்கூடாது அதித்தியை மறைச்சுக்கிட்டு வந்து நிப்பான் நம்ம விஜய். ஆனா நம்ம டாக்டர் அதித்திய பாத்துருவாரு. அதித்தி, நீனா? இப்ப ஹீரோ டே விஜய் அப்படின்னு சிரிக்கிறான். உடனே விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வாய் மூடிட்டு போடா அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கப்புறம் ஓகே ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலா வந்திருப்பீங்க, நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸா? டே மச்சான், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் டாக்டர். டாக்டர் பேசுறத பார்த்துட்டு அத
சாப்பிட போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் புது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால இப்பதான் புதுசா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த லியா பொண்ணு இருக்கால, அவ வழக்கம் போல டிரெஸ் வாங்குற ஷாப்பிங்க்கு வந்திருப்பா. இவளோட டிரெஸ் டிசைனர் இவங்க தான். சோ இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு காலையில விஜய் சார் வந்து எக்ஸல் சைஸ்ல டிரெஸ் வாங்கிட்டு போனாங்க, உனக்கு ஸ்லிம் சைஸ் தான், ஆனா எக்ஸல் சைஸ்ல யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இந்த டிசைனர். உடனே லியா சொல்றா, யோசிச்சு பாத்துட்டு, ஆஹா எனக்கு தான், நான் தான் வாங்கிட்டு சொன்னேன், சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு எனக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன் அப்படின்னு பேச்ச மாத்திடுறான். நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல மீட்டிங் தான் நடக்குது. நம்ம ஹீரோ மீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே அந்த டைரக்டரோட டிராமா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சீன் செம்மையா இருக்கு தெரியுமா, அந்த கிஸ் சீன் எல்லாம் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கிஸ் சீன், நைட்ல கிஸ் பண்ணது, கார்ல கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு மூவில ஷூட் வச்சிருப்பாங்க. நம்ம டைரக்டர் இருக்காருல, அவர் காதல்னு ஒரு மூவி எடுத்திருப்பார்ல, அந்த மூவில இந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அடே ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அதித்தியும் திரும்பி திரும்பி ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் மெதுவா அதித்திய பாக்குறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இவன் பாக்குறத வச்சுட்டே ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருது, நம்ம சொல்றது எதுவுமே இவர் நம்பவே இல்லை அப்படின்னு கடுப்பாகுறா. அப்படியே மீட்டிங் முடிச்சுட்டு ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போறான். பின்னாடி நம்ம அதித்தியும் கிளம்புறா. நான் ஃபியூச்சரை பாக்குறேன்னு சொல்றதுல நீங்க நம்பல, இன்னைக்கு ஈவினிங் 5:30 லைப்ரரியில வாங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பா போவா. என்னடா இவ இவ்வளவு கடுப்பா போறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப போறவளை கூப்பிட்டு ஒரு பெர்ஃபியூம் பேரை சொல்லிட்டு, இந்த பெர்ஃபியூம் தான் நீ யூஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். இல்லையே,
நான் பர்ஃப்யூமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு திமுரா. சார் மேலே இருக்க பயம் ஒரு கிஸ்லே போயிடுச்சு போல. உடனே திமுரா பதில் சொல்லிட்டு போவான், இவன் நல்லா அவனோட கையெல்லாம் நோந்து பார்ப்பான், நல்லா ஸ்மெல் பண்ணி பார்ப்பான், அவனால் ஸ்மெல் பண்ணவே முடியாது. நல்லா ஸ்மெல் பண்ணுவான், ஆனால் இப்போ அவனால் சில விஷயம் ஸ்மெல் பண்ணவே முடியல. வேகமாக டாக்டருக்கு கால் பண்ணுறான், என்னடா பழைய மாதிரி டேப்லெட் எதுவும் மாத்தினியா, என்னால் ஸ்மெல் பண்ண முடியல, எதையுமே சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேன், நிஜமாலுமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, என்னன்னா நேற்று நைட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணக்கு அப்புறம் வழக்க போல அவனுக்கு பலமாக தலைவலி வந்திருக்கும். நம்ம ஹீரோ யாரை கிஸ் பண்ணாலும் அவனுக்கு செம்மைய தலைவலி வரும், ஏகப்பட்ட சென்ஸ் ஆகும், நிறைய விஷயம் காதில் டிஸ்டர்ப் ஆகும், நிறைய ஸ்மெல் அவனுக்கு தெரியும், பார்வை ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு சென்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுருவா. அவளை வேற வழி இல்லாமல் தூக்கிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் இப்போ அந்த கோட்டை கலட்டுறேன்னு அப்படியே கழட்டுவாளா, இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கண்ணு முடிப்பான் நம்ம விஜய். இப்போ வழக்கம் போல எதையும் பார்க்க கூடாதுன்னு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பான், காதில் எந்த சவுண்டுமே கேட்கக்கூடாது அப்படின்னு காது நல்லா ஹெட்ஃபோன் போட்டு கவர் பண்ணியிருப்பான். காலையில் விடியுது, ஹீரோயினை பாருங்களேன் எப்படி மல்லாக்கப்படுத்தி தூங்கிட்டு இருக்கான்னு. இந்த விஷயம்லாம் அவளுக்கு நினைவு இருக்கப்ப தெரிஞ்சா என்ன ஆகுறது. இதை முடிச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோ, அவனுக்கு ரொம்பவே அமைதியாக ஃபீல் ஆகுது. என்னடா இது, இப்படி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததே இல்லையே, காதில் நமக்கு அதிகமாக சவுண்டு கேட்குமே, எந்த சவுண்டும் இல்லை, அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனெல்லாம் கழட்டி பார்க்குறான், கண்ணாடியெல்லாம் கழட்டி பார்க்குறான். அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஆகுது. இந்த விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இங்கே டாக்டர் என்னடா ஆச்சு, சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நான் அப்புறம் பேசுறேன்டா அப்படின்னு விஜய் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இதையும் யோசிக்கிறான், அவனோட ரூம்லேருந்து எதிர்த்தாப்பில் பார்த்தா ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது தெரியும். அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறான், அவனுக்கு இன்னமும் ஃபீல் ஆகுது. ஒருவேளை இவ தான் என்னோட மெடிசனா அப்படின்னு யோசிக்கிறான். என்ன மெடிசன், நம்ம ஹீரோக்கு என்ன டிசீஸ் அப்படின்னு தெரியல, போக போக பார்க்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, நம்ம விஜய்க்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, 5:30 ஆச்சு, லைப்ரரிக்கு வாங்க மீட் பண்றேன், உங்களுக்கு நான் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்படியே ரெண்டு பேரும் ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. என்ன நீங்க நம்பலல்ல, சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட லிப்பில் தான் கிஸ் கொடுப்பான்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா அவனோட கையை எடுத்து கையில் கிஸ் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ஒரு ஃபீல் வருது. என்ன அப்படின்னா, உங்கள் ரூமுக்கு டாக்டர் சார் இருக்காரு, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூமில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமா, அவன் என்னோட ஃப்ரெண்டு, எப்போவுமே ரூமில் தான் இருப்பான், அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நம்பலை, திரும்ப நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட கையை எடுத்து கிஸ் பண்ணுறா. இப்போ அவனுக்கு என்ன இல்யூஷன் வருதுன்னா, சார் அவன் மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மூக்குலேருந்து ரத்தம் வருதா, நான் அவனை அப்படிலாம் அடிக்க மாட்டேனே, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் சண்டை போட்டுக்க மாட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். விளையாடாதம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை எடுத்து கிஸ் பண்றா. இப்போ ஏதோ ஒரு படத்துல காட்டுற மாதிரி இருக்கு, ஒரு பெரிய கார் மணல் புழுதி எல்லாம் கிளப்பிட்டு அப்படியே ரவுண்ட் போடுற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஒரு இல்யூஷன் வருது. டக்குன்னு இன்னொரு செகண்ட்ல ஹீரோவோட மொபைல் உடையிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா இது, இதென்ன டிஃப்ரெண்டா இருக்கு, ஒருவேளை அட்வர்டைஸ்மெண்டா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லவும், அட்வர்டைஸ்மெண்டா தான் இருக்கும், நம்ம மோபிக்கு ஆட் எடுக்கிறோம்ல, ஒருவேளை அது உனக்கு ஞாபகம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவர் என்னை நம்பவே மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. என்னடா இவ, அவ பாட்டுக்கு முத்தம் கொடுத்தா கிளம்புறா அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நடந்துச்சு, ஆதித்தியும் கிஸ் பண்ணது, இது எல்லாமே ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு என்னடி சொல்ற, உனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு கிஸ் பண்ணி அவர் மனசை கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. இல்லடி எனக்கு என்னமோ தெரியல, அவர் பக்கத்துல வரப்போ நானாவே இல்லை, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னையும் அறியாம நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அவரை பாக்குறப்பெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு என்னமோ ஆகுது, ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹேண்ட்ஸமான விஜய தான் காட்டுறாங்க. அவனோட பெட்ரூம் பாக்குறான். இப்ப ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத சொல்றது ஞாபகத்துக்கு வருது. நீ சொல்றதெல்லாம் உண்மையான்னு தெரியல, ஆனா இதெல்லாம் நடந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அடடா ஹீரோக்கு பிடிச்சிருக்கோ. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆபீஸ்க்கு டைரக்டர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ
ஹீரோவும் டைரக்டரும் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படிலாம் எடுக்கலான்னு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் நம்மளோட ஆபீஸ் டீமுக்கு டைரக்டரை விஜய் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் டைரக்டர் பாக்குறா, வழக்கம் போல முகம் மாறுது. இதை நம்ம விஜயும் கவனிக்கிறான். இவளுக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு இப்படி இவளுக்கு ஹார்ட் பீட் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் இங்க ஹார்ட் பீட் ஆகுறது நம்ம ஹீரோ விஜய்க்கு நல்லா தெளிவா கேக்குது போல. என்னமோ இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது, ஒரு மாதிரி மறைச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோயினை பாத்துட்டு. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல உங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னு தெரியல, ஆனா இது ஒரு பர்சனல், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒர்க்னு வரப்ப ஒர்க் நல்லா பாக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா சார், இப்ப என் மனசுல எதுவுமே இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், அவர் மேல எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஃபீலிங் இல்லையா, ஃபீலிங் இல்லைன்னா எதுக்கு மனசு லேப்டாப் லேப்டாப்னு இப்படி துடிக்குது, உன் ஹார்ட்ட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். என்னது, ஏன் மனசு இப்படி துடிக்கிறது, அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் மனசே அப்படி கீழே குனிஞ்சு குனிஞ்சு கேக்குதா கேக்குதா அப்படின்னு கேட்டு பாத்துட்டு இருக்கா. இது காமெடியா இருந்துச்சு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எப்பவுமே மனசு கஷ்டமா இருந்தா அப்பாவும் பொண்ணும் இருக்கிற அந்த ஒரு கட் அவுட் இருக்குல்ல, அந்த கட் அவுட் கிட்டதான் வந்து உட்காந்துருப்பா. இது தெரிஞ்சு டைரக்டர் வராங்க. எனக்கு தெரியும் எப்பவுமே நீங்க தான் வந்து உட்காந்துருப்ப, சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் அதை பார்த்துட்டு, எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குறா. உடனே டைரக்டர், என்ன கேக்குற, உன்னை பார்க்கதான் வந்தேன், இத்தனை வருஷம் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கேன், நீ ஏன் என்னை விட்டு விலகி விலகி போற, என்கிட்ட பேச டைம் கொடுக்கவே மாட்டேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் என்கிட்ட பேசு, மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்றான். எதுக்கு பேசணும், போதும், நான் பட்டதெல்லாம் போதும், உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்ற அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க. இனிமே தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறா. இங்க அந்த டாக்டர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறா, என்னன்னா ஒரு வாரம் லவ்வரா இருக்கணுமா, என்ன கூத்து இது, ஒரு வாரம் காதலாம், அந்த ஒரு வார காதல்ல லவ்வர்ஸ்லாம் என்னென்னலாம் பண்றாங்களோ எங்கெங்கெல்லாம் சுத்துவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்களாம். என்னடா இது புதுசா இருக்கு, நாடு ரொம்ப கெட்டு போச்சு, இன்னும் மூணு நாள் தான் இருக்கு நம்ம லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடிக்கடி இதை வேற சொல்லாத, நீ எப்படி வில்லி மாதிரி பிஹேவ் பண்ற, அன்புலாம் ஒரு வாரத்துக்குள்ள போயிடாது, அன்புன்னு என்னன்னு தெரியுமா, காதல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு டாக்டர் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் விடு, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம டைரக்டர் சார் அங்கே கட் அவுட் கிட்ட நின்றுட்டு பேசிட்டு இருப்பாங்களே, அது எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் பண்ணுறப்ப எப்படி எப்படிலாம் இருந்தாங்களோ அதெல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ விஜய் தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்ல லியா பொண்ணும் டாக்டரும் உட்காந்துருக்காங்க. இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆனா லியாங்கிறது ரொம்பவே சின்ன பொண்ணு, நம்ம விஜய் விட 8 வயசு 10 வயசு சின்ன பொண்ணு. ஆனா எப்படி ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி பழக்கம்னு தெரியல, போக போக பாக்கலாம். இப்ப லியா துருவி துருவி, நீ யாரு கிஸ் பண்ண, இதனால உனக்கு உடம்பு சரியாம போச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ திருட்டு முழி முழிக்கிறான். இவன் இங்க முழிக்கிறத நம்ம டாக்டர் பாத்துட்டு இருக்கான். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்குள்ள வந்துட்டு அந்த பெட் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயின் சொன்னால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த பெட்டை பார்த்தாலே அவனுக்கு அதே ஞாபகம் தான் வருது. அதனால அவனை தவிர யாரையுமே அங்க உட்கார விட மாட்டான். இப்ப கரெக்டா இதார்த்தமா டாக்டர் உட்கார வருவாரு, டே உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டு மிதிப்பான். டாக்டர் பாவம் செவுத்துல போய் முட்டுவாரு, அப்படியே அவரோட சில்லிமு குடைஞ்சு மூக்குல இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்ததே அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா தெரியுமா, கையில கிஸ் பண்ணோன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது, நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால அது ஞாபகத்துக்கு வருது. என்னடா இது, அதித்தி சொன்னதுலாம் அப்படியே நடக்குதே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த நேரம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கப்ப லியா பொண்ணு கட்டளைக்கு கீழே லிப்ஸ்டிக் கடக்கிறத பாக்குறா. இந்த லிப்ஸ்டிக் தான் அதித்தி யூஸ் பண்ணுவா. அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பால, அந்த ஞாபகத்துக்கு வருது. உடனே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த சீனை கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இங்க வீடியோ கால்ல அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. என்னம்மா இப்படி இருக்க, அம்மா கிட்ட பேசணும்னு தோணலையா, சரி நீ இவ்வளவு அழகா இருக்கே, லைஃப் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது டேட்டிங் போலாம்ல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நல்ல அம்மா, எங்க அம்மா அப்படி கேட்க மாட்டாங்களே. உடனே ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. இல்லம்மா ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா எப்படி அதை மூவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறா. ஒருவேளை டைரக்டரா இல்ல நம்ம விஜயா, புரியலையே, போக போக பாக்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான், என்னடா அது அவ சொன்னதுலாம் உண்மையா இருக்கே அப்படின்னு யோசிப்பான். இப்ப லியா வேணும்னே அதித்திய பத்தி, அதித்தி ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிக்கிறான். இப்ப விஜய் உன்னோட ரூமுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு லியா கேக்குறா. இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி இந்த சீனை இங்க கட் பண்றாங்க.
அடுத்த சீன்ல நம்ம டைரக்டரும் அதித்தியோட ஃப்ரெண்டுமே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப டைரக்டர் சொல்லுவாரு, அதித்தி ஏன் இப்படி மாறிட்டா, நான் பேச வந்தா கூட பேச மாட்டா, என்ன ரொம்பவே ஹர்ட் பண்றா, அவளுக்கு என்னாச்சு, அவ வேற யாரையும் இது டேட் பண்ணிட்டு இருக்காள அப்படின்னு கேக்குறான். உடனே இப்ப ஃப்ரெண்டு சொல்றா, அவ இப்படி மாறினதுக்கு காரணமே நீங்க தான், உங்களை பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை விட அவதான் ரொம்ப ஃபீல் பண்ணா, இப்படி அழுதா தெரியுமா, ரோட்ல எல்லாம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா, அவ கூட யாருமே இல்ல, அப்போதைக்கு நான் மட்டும்தான் இருந்தேன், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அது நீங்களும் சொல்ல மாட்டீங்க அவளும் சொல்ல மாட்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா நீங்க அகைன் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கீங்க, நான் வேணா உங்களுக்காக அதித்தி கிட்ட பேசுறேன், ஆனா நீங்க என்னமோ தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க பொய் சொன்னா கூட அவ அக்செப்ட் பண்ணிப்பா, ஆனா நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, அதனால அவளால தாங்கிக்க முடியல, அதனாலதான் அவ இப்படி மாறிட்டா, நீங்க முன்னாடி லவ் பண்ண அதித்தி இப்ப கிடையாது அப்படின்னு சொல்றா. எனக்கும் புரியுது, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்பவுமே எனக்கு தெரியல, நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் வரா, நான் டைரக்டர் பார்த்தேன், உன்னை பத்தி தான் கேட்டாரு, நீ ஏன் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோவும் அதித்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்காக நம்ம அதித்திய கூப்பிடுறாரு டைரக்டர். உடனே வாக் விஷயம் இல்ல, தட்ட முடியாது, வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இது தூரத்துல இருந்து நம்ம விஜய் பார்த்துட்டு, நானும் வரேன் ஷூட்டிங்கு, நானும் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். ரிகல்ஸ் தானே பாக்க போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்புறான். இப்ப மூணு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப அதித்திக்கு ஃபியூச்சர்ல நடந்துச்சுல, கார் அப்படியே மண்ணுல புழுதியோட சுத்துறது, அது அப்படியே காட்டுறாங்க. இதைத்தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபியூச்சர் ஞாபகம் வந்திருக்கு. இதை ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருது, இந்த இடம் தான், இந்த இடம் தான் நம்ம ஃபியூச்சர்ல பார்த்தது அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்த பொசிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காரை நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை அங்கங்க நிக்க வச்சுட்டு ஹீரோயினை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்ததுல ஞாபகத்துக்கு வருது. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அந்த பழைய விஷயத்திலேயே யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் ஆயிட்டு இருக்கா. இந்த நேரம் நம்ம விஜய்க்கு கால் வந்துருது, பேசிட்டு இருப்பான் நம்ம டாக்டர்கிட்ட தான். இப்ப இவன் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு இருடா ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் அப்படின்னு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எங்க ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் நடந்து வரா. அப்ப கரெக்டா ஒரு கல்லு ஸ்லிப் ஆகி கீழே விழுறா. அப்படியே நம்ம ஹீரோ மேல விழுந்துடுறா. ஹீரோ தான் டக்குன்னு அதித்திய புடிச்சிடுறான். இந்த சீன் அப்படி இங்க கட் பண்றாங்க. கார் நல்ல புழுதியா இருக்கும். சோ வாட்டர் வாஷ் பண்றதுக்காக போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்றதுக்காக கடைக்கு வந்து விட்டுருப்பாங்க. ஷூட் நல்லபடியா முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம விஜயும் டைரக்டரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல விஜயும் அதித்தியும் கார்ல போவாங்க. ஷூட்டிங் தான் முடிஞ்சிச்சு இல்ல, இனிமே அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போக வேண்டியதுதான். ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கப்ப ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, அங்க ஷூட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ரிகர்சல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதித்தி விஜய் மேல தவறி விழுந்திருப்பா. அப்ப தெரியாம அவன் கையில வச்சிருந்த மொபைல் கீழே விழுந்து கல்லுல பட்டு உடஞ்சிருது. இந்த சீன் தான் அவளோட ஃபியூச்சர்ல பாத்திருப்பா. நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிருப்பான், இதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு நீ ஃபியூச்சர்ல சொன்னது எல்லாமே இன்னைக்கு அப்படியே நடந்திருக்கே, அப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, அமைதியா கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறான், இப்ப நம்புறேன், நீ ஃபியூச்சர பாக்குறேன்னு சொன்னதெல்லாம் இப்ப புரியுது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் நான் சொன்னதெல்லாம் இப்ப நம்புனா சரி அப்படின்னு அமைதியா பாத்துட்டே இருப்பா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வார்த்தையே வராது, ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஃபியூச்சர்ல அப்படி இப்படி இருக்க போறாங்க. என்னடா இது, நம்ம லவ்வே பண்ணல, எப்படிடா திடீர்னு அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறோமே அப்படின்னு அவங்களுக்கு வார்த்தையே வரல. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நமக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பா வார்த்தை வராது, அவங்க முன்னாடி நம்மளால ஃபேஸ் பண்ண கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ பாருங்களேன், அப்படி ரோஸ் மில்க் மாதிரி ரொம்ப அழகா இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஏஜ் அதிகம் தான், ஆனாலும் அழகா இருக்கான். இப்ப விஜய் கேக்குறான், கடைசியை நம்ம கிஸ் பண்ணப்போ ஃபியூச்சர்ல என்ன பார்த்த சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோயின் என்ன பார்த்தன்னு சொல்ல வரா, கரெக்டா இங்க லியா வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கதை பாக்குறா. அப்படியே எபிசோட் 4 முடிக்கிறாங்க. இந்த கிஸ் 6th சென்ஸ் டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப ரொமான்டிக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்சா இந்த டிராமாவை வீடியோவா போய் பாருங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.